இளம் கணவரை கொடூரமாக அடித்து கொலை செய்த மனைவி நள்ளிரவில் நடந்த பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு அமைச்சர் வெளியிட்ட மகிழ்ச்சியான செய்தி. அமெரிக்க டாலரின் பெறுமதியில் ஏற்பட்டுள்ள மாற்றம், இலங்கை மத்திய வங்கியின் அறிவிப்பு, உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல், குற்றவாளிகளை பாதுகாக்க ரணில் முயற்சிக்க மாட்டார், ஐக்கிய தேசிய கட்சி உறுதி. சிறுவர்களின் மரணத்தை வைத்து அரசியல் செய்ய வேண்டாம், பிரசாந்தின் கண்டனம். பேராதனை பல்கலைக்கழக மாணவன் திடீரென உயிரிழப்பு. நாட்டின் பொருளாதார நெருக்கடிக்கு அரசாங்கத்தின் முடிவு, ரோஹண கெட்டியாராட்சி அதிருப்தி. டிசம்பர் மாதம் அளவில் நிதி வசதிகள் வழங்கப்படும், சிறிய மற்றும் நடுத்தர வர்த்தகர்களுக்கு அறிவிப்பு. நுவேரிலிய விஜிதபுர பிரதேசத்தில் பெண்ணொருவரின் தாக்குதலில் கணவன் உயிரிழந்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. நேற்றிரவு இருவருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் காரணமாக சந்தேகத்திற்கிடமான பெண் தனது கணவரை கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நேற்றிரவு போலீஸ் அவசர சிகிச்சை பிரிவுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. உயிரிழந்தவர் விஜிதபுர பிரதேசத்தைச் சேர்ந்த 33 வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீட்டில் குடிபோதையில் இருந்த கணவர் மனைவி வேலை முடித்துவிட்டு இரவு வீட்டுக்கு வந்த பிறகு இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. உயிரிழந்த கணவர் தனது மனைவியை தாக்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பின்னர் கணவனை மனைவி கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்துள்ளார். சடலம் சம்பவ இடத்திலேயே வைக்கப்பட்டுள்ளதுடன் நீதவான் விசாரணைகள் நடத்தப்பட உள்ளது. 32 வயதுடைய பெண் சந்தேக நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் நுவரெலிய போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தோட்ட தொழிலாளர்களுக்கு தலா 10 பேஜ் காணிகள் வழங்குவது தொடர்பில் அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த தகவலை பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் ரமேஷ் பத்ரனா அறிவித்துள்ளார். பெருந்தோட்ட கைத்தொழில் நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அபிவிருத்தி மற்றும் சுற்றுலா மற்றும் காணி அமைச்சுகள் இணைந்து இந்த அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் இலங்கை ரூபாவுக்கு நிகரான அமெரிக்க டாலரின் பெறுமதி 11.9% அதிகரித்துள்ளது. இந்த விடயத்தை இலங்கை மத்திய வங்கி தனது அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கடந்த வார இலங்கை ரூபா ஜப்பானிய யோனுக்கு நிகரான 24.6% அதிகரித்துள்ளது. அதேபோலே ஸ்டெர்லிங் பவுன்ஸிற்கு நிகராக 9.7% அதிகரிப்பை பதிவு செய்திருக்கிறது. மேலும் யூரோவுக்கு நிகராக 11.9% இந்திய ரூபாவுக்கு நிகராக 11.9% அதிகரித்துள்ளதாக இந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல், குற்றவாளிகளை பாதுகாக்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஒருபோதும் முயற்சிக்க மாட்டார். எதிர்க்கட்சியினர் இந்த விடயத்தை சந்தேகப்பட தேவையில்லை என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வஜிர அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் சர்வதேச விசாரணைக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இடமளிக்க வேண்டும். அதைவிடுத்து தூக்கிலிடப்பட வேண்டிய மாபெரும் மனித படுகொலை குற்றவாளிகளான கோடாபையையும் பிள்ளையானையும் பாதுகாக்க ஜனாதிபதி முயற்சிக்கக்கூடாது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ள கருத்துக்களுக்கு பதிலளிக்கும் போதே வஜ்ர அபேவர்த்தன எம்பி மேற்கண்டவாறு குறிப்பிட்டிருக்கின்றார். அவர் மேலும் தெரிவிக்கையில், உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் சென்னை 4 முன்வைத்துள்ள குற்றச்சாட்டுகளை குறித்து உள்ளக சுயாதீன விசாரணைகள் இடம்பெறும் என்றும், ஈஸ்டர் தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றவாளிகள் தப்ப முடியாது என்றும் ஜனாதிபதி எம்மிடம் தெரிவித்திருக்கின்றார். எனவே இந்த விடயம் தொடர்பில் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவும் நாடாளுமன்ற தெரிவுக்குழுவும் சுயாதீன விசாரணைகளை நடத்திய அறிக்கைகளை சமர்ப்பிக்கும். தேவையேற்படின் சர்வதேச விசாரணையை நாட முடியும் என வஜ்ர அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். சிறுவர்களின் மரணத்தை வைத்து அரசியல் செய்வதை நாம் வன்மையாக கண்டிப்பதோடு இலங்கையில் மீண்டும் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறக்கூடாது. மக்கள் பிரதிநிதிகள் தங்களிடம் உள்ள தரவுகளை இந்த பூரண விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பை வழங்கி நாட்டின் இறைமையினை பாதுகாக்க வேண்டும் என தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் செயலாளர் பு பிரசாந்த் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் அமைந்துள்ள அவரது கட்சி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில்,
இன்று சர்வதேசத்தின் பேசு பொருளாக உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்பு காணப்படுகின்ற வேளையில் உண்மையாகவே புகலிட கோரிக்கையாளர்களின் தமது இருப்பை தக்க வைப்பதற்காக முனைகின்ற போலீஸ் கதைகள் அனைவரும் நன்கு அறிவார்கள். அங்குள்ள நீதிமன்றங்களின் வழக்குகளை தீர்மானிப்பதற்காக இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் இடம்பெற்று 4 வருடங்கள் கழிந்துவிட்டன. தற்போது மக்கள் பிரதிநிதிகள் இது சம்பந்தமான பல தரவுகளை வழங்கி வருகின்ற வேளையில் குண்டுவெடிப்பு சம்பந்தமாக ISIS அமைப்பினர் உரிமை கோரியுள்ளனர். இது கடந்துள்ள நிலையிலும் விசாரணைகள் முடிவரும் தருவாயில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாமல் அவை இழுத்தடிப்பு செய்யப்பட்டதா? கிழக்கு மாகாணத்தில் இந்த பயங்கரவாதிகளின் அச்ச சூழ்நிலை காணப்படுகின்ற வேளையில் இந்த குற்றவாளிகளை தப்பிக்க வைப்பதற்காக புகலிட கோரிக்கைகளை கூறுகின்ற அசாத் மௌலானா போன்ற பல தரப்பினர் இந்த விசாரணைகளை திசை திருப்புவதற்காக இது சம்பந்தப்பட்டுள்ளதாக தோன்றுகிறது. முக்கியமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் மக்களை திசை திருப்புவதற்காக இது சம்பந்தமான பல கருத்துக்களை மிக தீவிரமாக வெளியிட்டு வருகின்றனர். இதில் எமது கட்சிக்கு சந்தேகம் உள்ளது. எமது கட்சியானது உள்ளக விசாரணைகளை மற்றும் சர்வதேச விசாரணைகளுக்கு முகம் கொடுக்க எப்பவுமே தயாராக இருக்கின்றோம். உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். இந்த சிறுவர்களின் மரணத்தை வைத்து அரசியல் செய்வதை நாம் வன்மையாக கண்டிப்பதோடு இலங்கையில் மீண்டும் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறக்கூடாது. நாடாளுமன்றத்திற்கும் வெளியில் உள்ள மக்கள் பிரதிநிதிகள் தங்களிடமுள்ள தரவுகளை பூரண விசாரணைக்கு ஒத்துழைப்பை வழங்கி நாட்டின் இறைமையினை பாதுகாக்க வேண்டும் என அவர் தெரிவித்திருக்கின்றார். பேராதனை பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மன்னார் பிரதேசத்தில் வசிக்கும் 23 வயதுடைய பல்கலைக்கழக மாணவர் ஒருவரை உயிரிழந்திருக்கின்றார். இவர் பேராதனை பல்கலைக்கழகத்தில் பல் மருத்துவ பீடத்தில் 1ஆம் ஆண்டு கல்வி கற்று வருகிறார். பேராதனை பல்கலைக்கழகத்திற்கு அருகில் உள்ள தனியார் விடுதியொன்றில் மாணவர்களுடன் தங்கியிருந்த மாணவன் மூச்சு விடுவதில் சிரமம் காரணமாக பேராதனை போதன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு ஒரு மழைத்தியாளத்தில் உயிரிழந்திருக்கின்றார். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை பேராதனை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். உள்ளூராட்சி சபை தேர்தலுக்காக சமர்ப்பிக்கப்பட்ட வேட்புமனுக்களை ரத்து செய்வதற்கான அண்மைய தீர்மானமானது 1 பில்லியன் ரூபாய்க்கு அதிகமான நிதி இழப்புகளுக்கு வழிவகுக்கும் என சுதந்திரமான மற்றும் நியாயமான பெப்ரல் அன்று தேர்தலுக்கான மக்கள் நடவடிக்கை நிலையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக நாட்டின் பொருளாதார நெருக்கடியின் பின்னணியில் அரசாங்கத்தின் இந்த முடிவு குறித்து பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன் கெட்டியாராட்சி தமது அதிருப்தியை வெளியிட்டிருக்கின்றார். குறித்த தீர்மானத்தினால் ஏற்பட்ட நிதி இழப்புக்கு யார் பொறுப்பு கூறுவது என கெட்டியாராட்சி கேள்வி எழுப்பியிருக்கிறார். அத்துடன் தற்போதைய சூழ்நிலையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் 2023 உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தயாரிப்பில் இலங்கை தேர்தல் ஆணையம் ஏற்கனவே கணிசமான தொகையை முதலீடு செய்துள்ளது. எனவே வேட்புமனுக்கள் ரத்து செய்யப்படுவதால் வருவாய் இழப்பு ஏற்படுவது மட்டுமல்லாமல் தேர்தலுக்காக ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட ஆதாரங்களும் வீணடிக்கப்படுகின்றன. முன்னதாக வேட்புமனுக்கள் ரத்து செய்வதற்காக நீதிமன்றம், பொது நிர்வாகம், உள்நாட்டாளர்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான அமைச்சர் ஆலோசனை குழு செப்டம்பர் 20ஆம் தேதி ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தேசிய கடன் உத்தரவாத முகவர் நிலையம் ஒன்றை நிறுவுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் சஹான் சேம் சிங்க தெரிவித்துள்ளார். ஆசிய அபிவிருத்தி வங்கியுடன் இணைந்து இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக அவர் கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், கடன் மறுசீரமைப்பின் பின்னர் டிசம்பர் மாதம் அளவில் வர்த்தகர்களுக்கு தேவையான நிதி வசதிகள் வழங்கப்படும். இதற்கமைய தேசிய கடன் உத்தரவாத முகவர் நிலையத்தின் ஊடாக சிறிய மற்றும் நடுத்தர வர்த்தகர்களுக்கு தேவையான நிதி வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார்.